கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மாலை நேர தியானத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் அன்பிலே வளர்ந்து பெருகுவதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டோம் இல்லையா? அப்படி கழுவப்பட்ட நம்ம அவரை போல அன்புடையவர்களாய் மாற வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு நம்மை குறித்த சித்தம். அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 5:2 வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தாங்க. எதுக்காக? நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறித்து துணிவான், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு பவுல் சொன்னது மாத்திரமல்ல, நாம் நன்கு தெரிந்த 1 யோவான் 3:3 அங்கு யோவானும் அதையே சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏனென்றால் யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த அன்பு கூர்ந்த ஒரு சீஷன், இயேசுவுக்கு மிகவும் அன்பாக இருந்த ஒரு சீஷன். நெலுயா. 1 யோவான் 3:16 வாசிக்கிறேன். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புனா என்ன அப்படின்னு நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தன்னை பலியாய் கொடுத்ததினால நாம் பாவிகளாக இருந்தபோது நம்மை தேவனுக்கு ஒப்புரவாக்குவதற்காக நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த பிரிவினையாகி அந்த நடுச்சுவரை உடைத்து எறிவதற்காக, தகர்த்து எறிவதற்காக அல்லேலூயா, அவர் தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ அன்புனா என்ன அப்படின்னா பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பு வரையிலும் இருந்த விஷயம் அன்பு கிடையாது. அன்பு உண்டானதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுனால்தான். அதுக்கு முன்னாடியும் அன்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தது, ஆனா அந்த அதுக்கு அன்புங்கிற வார்த்தையை உபயோகிக்க முடியாது. அல்லேலூயா. அன்பு உண்டானதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததினால்தான். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரியத்தை இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னால் இருந்தது உண்மையான அன்பு கிடையாது. ஏன்னா மறிக்கிறதுக்காக பாவிகளாகிய நமக்காக மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் அல்லவா. ஆகவே 1 யோவான் 3:16 நமக்கு ஒரு கட்டளையாக ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். கடனாளிகளாயிருக்கிறோம் நாமும் நம்முடைய சகோதரருக்காக. அவ்வளோதான். அந்த சகோதரன் வந்து, அந்த சகோதரி வந்து நம்மளை நேசிக்கிறாங்களா, நம்மளை பகைக்கிறாங்களா, நம்மளை பற்றி புறம் பேசுகிறாங்களா, நம்மை பற்றி அவதூறு செய்கிறார்களா, நம்மை நிந்திக்கிறார்களா, நம்மை தூஷிக்கிறார்களா, அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம அப்படி தான் இருந்தோம். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்கு பகைஞர்களாக இருந்தோம். சிலுவைக்கு பகைஞர்களாக இருந்த போது இயேசு நம் மீது அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை ஏற்கனவே மன்னிக்கிறதுக்காக அவர் தன்னை பலியாய் கொடுத்ததுனால தான் அன்புங்கிற ஒரு விஷயமே உண்டாச்சு. இல்லையா. யோசேப்பினுடைய அன்பை நம்ம பார்க்குறோம் ஆதியாகமத்தில். யோசேப்பு வந்து தன் சகோதரர்களை அவ்வளவு நேசிக்கிறாரு. அப்போ தன்னை வந்து அடிமைகளாக விற்று கொண்டு போடணும்னு நினச்சி கடைசியாக போனால் போதும் அடிமைகளாக விற்று அந்த சகோதரர்கள் தன்னுடைய காலடியில் வந்து நிற்கும்போது தான் யாருன்னு அறியாமல் அந்த எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக அவர் இருக்கும்போது அந்த சகோதரர்கள் என்ன செஞ்சுருக்கலாம், தாராளமாக துட்டிச்சு அடித்து கொன்று கூட போட்டிருக்கலாம், ஜெயிலில் போட்டிருக்கலாம். ஆனால் அங்கே யோசேப்பு செய்தார். சிமியோனை மாத்திரம் சில காலங்கள் அவர் வந்து
அந்த வேதாகமத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, ஏன்னா ரெண்டு முறை அவங்க நாங்கள் தானியம் வாங்கிட்டு திரும்பியிருப்போம்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் கிட்ட பேசுவோம், யாக்கோபு கிட்ட பேசும்போது. ஆனப்படினால அந்த காலத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருடமாவது இருக்கலாம். சிமியோனை அவர் பிடித்து சிறைச்சாலையில் போடுறாருன்னா உண்மைதான். ஆனால் அதன் பிறகு சொல்கிறாரு, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை முன்கூட்டி கொண்டு வந்தார். என்ன நீங்கள் இங்கே விற்று போட்டதுக்காக நீங்கள் மனசு சங்கடப்படாதீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த அதாவது இது வந்து அன்புக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஆனால் அதுவாவது தன் சொந்த சகோதரர்கள், தன்னோடு கூட பிறந்த சகோதரர்கள் மீது இருந்த அன்பு. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் தேவகுமார், நம்ம மனிதர்கள், நமக்காக அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து இந்த அழுக்கான அசிங்கமான அருவறுப்பான உலகத்தில் வாழ்ந்து கூட இருக்கிற மனுஷங்க தன்னை பற்றி என்னெல்லாம் நினைக்கிறாங்க எல்லாத்தையும் அறிந்து அதன் பிறகும் நம்மை நேசித்து நமக்காக தன்னை பலியாக கொடுத்தது என்றால் எப்படிப்பட்டவராக அப்படிப்பட்ட அன்பு நம்ம பெற்றிருக்கிறதுனால, அவர்கிட்ட நம்ம கடன் பட்டிருக்கிறதுனால, அந்த கடனை அவர்கிட்ட நம்ம என்ன செய்யவே முடியாது, திருப்பி செலுத்தவே முடியாது. அவர் நமக்கு விரோதமாக ஒரு குற்றமும் செய்ய போகிறதில்லை. ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையினுடைய உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், நம்முடைய அலுவலகத்தில் மேலதிகாரிகள், அல்லது நமக்கு நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள், நமக்கு கீழ் பணிபுரிகிறவர்கள், பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்காரர்கள், சர்ச்சில் விசுவாசிகள், இப்படி மனிதர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு விரோதமாக நிறைய செய்வாங்க, நிறைய காரியங்கள் செய்வாங்க, துரோகம் பண்ணுவாங்க, தூஷிப்பாங்க, நிந்திப்பாங்க, அவதூறு செய்வாங்க, அடித்து துரத்திடலாம் நினைப்பாங்க, நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது, காலி பண்ணிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம நேசிக்கணும் இல்லையா? ஏன் நேசிக்கணும்? ஏன்னா நாம் அப்படி இருந்தபோது இயேசு நம்மை நேசித்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக தன்னை பலியாய் கொடுத்தார் அல்லவா. அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது அல்லவா. பரலோக ராஜ்யத்திலே நுழைவதற்கான அந்த நுழைவு சீட்டு, ரட்சிப்பு என்கின்ற அந்த நுழைவு சீட்டு இயேசுவின் இரத்தத்தால் உண்டாயிருக்கல்லவா. ஆனபடினாலே நாமும் பிறரை மன்னிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவேதான் கொலோசியர் 3:14 ரொம்ப அழகாக பவுல் சொல்வார். நிறைய காரியங்களை லிஸ்ட் பண்ணுவார், அவங்க பார்க்கலாம். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க, வரிசையாக சொல்லிட்டு கடைசியாக சொல்வார், பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அது ஒரு கட்டு. அது பாருங்க, யோசேப்பு வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தது. சகோதரர்களை என்ன செய்யலாம், தாராளமாக ஜெயிலில் போடலாம், அடிக்கலாம், துரத்தி விட்டுறலாம், பழிக்கு பழி வாங்கலாம். யாரும் அவரை ஒன்றும் சொல்ல போகிறதில்லை, பார்வன் உட்பட. ஆனால் அன்புங்கிற ஒரு கட்டை அவராகவே தன்னுடைய கைகளை சுற்றி அவர் என்ன செஞ்சிருந்தார், கைகளையும் கால்களையும் சுற்றி அவர் அணிந்திருந்தார். அதனால தான் அல்லேலூயா வசனம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டதுன்னு பார்க்குறோம். என்ன புடமிட்டுதல்? இந்த அன்புல பூரணப்படுத்துச்சு கர்த்தருடைய வார்த்தை. யாரை யோசிக்கும் அல்லேலூயா. அப்போ அந்த கட்டை வந்து அவர் அணிந்து கொண்டு பதிலுக்கு பதில் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருந்தப்போவும் அவர் அங்கே அதை தள்ளிட்டு அன்பு செலுத்தணும்னு சொல்லி தீர்மானித்து அன்பு செலுத்துகிறார். பார்த்தீங்களா, அது ஒரு கட்டு இல்லையா? சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் முடியாது. தேவனுடைய அன்பு இருதயத்தில் இருந்தால் தான் அது செய்ய முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. ஒருவேளை யோசேப்பினுடையதை கூட அன்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் தான் அன்பு உண்டானது. அப்படிப்பட்ட அன்புல நாம் என்ன செய்யணுமா? வளர்ந்து பெருகணும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதைத்தான் பிரியமானவர்களே. வாசிப்போமா, எபேசியர் 5:2, நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளுங்கள். இந்த இறுதி எபிசோடில் 40 நாட்கள் அநேகம் காரியங்களுக்காக ஜெபித்தோம், அநேகம் காரியங்களை தியானித்தோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆகிய அவருடைய வார்த்தையானது என்னோடு பேசினது, உங்களோடு பேசினது. நினைவையா? அப்படி என்றால் அந்த நாளிலே முத்தாய்ப்பாக
இறுதியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த எபிசோடில் இறுதியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும். அல்லேலூயா. அன்பிலே நடந்து கொள்ளுவோம். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நாமும் அன்புள்ளவர்களாய் இருப்போம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாமும் பிறருடைய குற்றங்களை மன்னிப்போம். அவர் அன்பிலே நடந்து கொள்வது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்வோம். அவர் பூரணராய் இருக்கிறது போல நாமும் பூரணர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளிலே அன்பிலே நடக்கவும் அன்பிலே வளர்ந்து பெருகவும் மன்னிக்கிற சுபாவத்திலும் ஆண்டவரே பூரண சர்க்குணராய் மாறுவதிலும் உம்மை போல மாறுவதிலும் வளர்ந்து பெருகவும் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவன் தொடும்படி ஆய்ச்சபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த 40th எபிசோட்ல ராஜா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய அடியார்களை நிறைவாய் நிறைத்து ஆசீர்வதித்து அனுப்பும்படி ஆயிச்சபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வானம் திறக்கப்படுவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்முடைய உன்னத வல்லமை டுனாமிஸ், அந்த உன்னத வல்லமை, அந்த உன்னத பலன், ஒரு விசை எங்களுக்கு என்று இறங்கி வரும்படி ஆயிச்சபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமை அன்பிலே நடப்பதற்கு பலப்படுத்துகிற வல்லமை, மன்னிக்கிற சுபாவத்தை கொடுக்கிற வல்லமை, பரிசுத்தமாய் நடத்துகிற உன்னத வல்லமை, பெந்தேகோஸ்தே ஆவியின் வல்லமை. ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக, பலப்படுத்துவதாக, அப்படியே செய்துவிட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இம்மைக்குரிய நன்மைகளினாலும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிறைவாய் நிறைத்து ஆசீர்வதிங்க. துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. மீண்டும் நாம் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளில் நாம் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.